வணக்கம் மக்களே, என்னடா இருட்டில் இருந்து பேசுறேன்னு நினைக்கிறீங்களா? இன்றைக்கி நம்ம கண்டென்ட் அப்படி, நம்ம வீட்டில் இந்த என்விரான்மெண்ட்டை பொல்யூட் பண்ணுற மாதிரி மொத்தம் எத்தனை டிவைஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு ஒரு 5 seconds டைம் தரேன், கீழே கமெண்ட்டில் சொல்லிடுங்க. எல்லாரும் ஒரு 3 இல்லைன்னா 5 சொல்லியிருப்பீங்களா? அதுதான் கிடையாது. நம்ம வீட்டில் எலக்ட்ரிசிட்டியில் யூஸ் பண்ணுற எல்லா அப்ளையன்சஸுமே இந்த எர்த்தை பொல்யூட் பண்ணிக்கிட்டே தான் இருக்குது. அது எப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம், அதாவது உங்களுக்கு கரெக்டாக சொன்னால் 59% எலக்ட்ரிசிட்டி வந்துட்டு இந்த ஃபாசில் ஃபியூல்ஸை வச்சு தான் ஜென்ரேட் பண்ணுறாங்க. மீதி இருக்கிற ஒரு 41% தான் நான் ஃபாசில் ஃபியூல்ஸ், அதாவது இந்த ஹைட்ரோ எனர்ஜி, சோலார் எனர்ஜி, விண்ட் எனர்ஜி, இதை மூலியமாக தயாரிக்கிறது தான் இந்த நான் ஃபாசில் ஃபியூல்ஸ்லேருந்து வர எலக்ட்ரிசிட்டி. இந்த 41%லேருந்து வர எலக்ட்ரிசிட்டிலலாம் ஒரு ப்ராப்ளமும் இல்லைங்க. இதனால் என்விரான்மெண்ட் பொல்யூட் ஆகிறதில்லை, இல்லை கிளைமேட்டுக்கு எந்த ஒரு டேமேஜும் ஏற்படுறதில்லை. ஆனால் நம்ம ப்ராப்ளமே அந்த மீதி இருக்க 59% எலக்ட்ரிசிட்டி ப்ரொடக்ஷன் தான். மோஸ்ட்லி இந்த ஃபாசில் ஃபியூல்ஸ்லேருந்து எப்படி எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணுறாங்கன்றது நமக்கே தெரிஞ்சிருக்கும். இந்த தெர்மல் பவர் பிளான்ட்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த கோலை எடுத்து எரித்து ஹீட் ஜென்ரேட் பண்ணி அதை வச்சு தண்ணியை சுட வச்சு அந்த நீரை நீராவியாக்கி அது மூலிமா டர்பைனை சுத்த வச்சு எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணி எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இந்த ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1 unit ஆஃப் எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஆல்மோஸ்ட் 1 kg ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு வெளியே வருது. அண்ட் இப்படி வர எலக்ட்ரிசிட்டியை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இதனால தான் சொன்னேன், நம்ம எலக்ட்ரிசிட்டியில் யூஸ் பண்ணுற எல்லா அப்ளைன்சஸ் அண்ட் டிவைசஸுமே இந்த எர்த்தை பொல்யூட் பண்ணிக்கிட்டே தான் இருக்குது. இனிமேல் இவி பில் கட்டும்போது போன 2 மாதத்துக்கு நீங்கள் எவ்வளோ யூனிட் கரண்ட் யூஸ் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ எர்த்தை பொல்யூட் பண்ணியிருக்கீங்கன்றதை அப்பப்போ கணக்கில் வச்சுக்கோங்க. எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா போன 2 மாதத்தில் 360 units யூஸ் பண்ணியிருக்கோம். ஆல்மோஸ்ட் ஒரு 360 kg கார்பன் டை ஆக்சைடு நாங்கள் எர்த்தை பொல்யூட் பண்ணியிருக்கோம். இதை எங்கள் வீட்டு சார்பாக நாங்கள் படிப்படியாக குறைச்சிக்க ட்ரை பண்ணுறோம். அண்ட் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். சேவ் எலக்ட்ரிசிட்டி, சேவ் எர்த்.